ஹாய் கைஸ், இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்கேப் படத்தோட ஐலாண்ட் படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும், அந்த படத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட இன்னைக்கு ரொம்பவே தவிர்க்க முடியாத மற்றும் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம எஸ்கேப் பிரதர் தான். அவர் வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியான ஆள், ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ஸோ அவரோட நடிப்புல ரவிக்குமார் இயக்கத்துல வந்து 2018 அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு பேர் வந்து ஐலான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் ஏ ரமன் அவர்கள் தான் இசையமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டோம்னா கண்டிப்பா இது தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒரு ஏலியன் டிராவல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் இப்ப நம்ம கரண்ட்ல இருக்கிற டேஸ்க்கும் கிட்டத்தட்ட 5 வருஷத்தை தாண்டி வந்திருக்கோம். நியர்லி ஒரு 2000 டேஸ் கிட்ட நம்ம தாண்டிட்டோம். இதனால ரசிகர்கள் எப்படா இந்த படம் வரும், நாங்க எப்படா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோக கலந்த எதிர்பார்ப்போடய இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துடைய தீபாவளி அன்னைக்கு இந்த ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத. ஸோ இந்த அப்டேட்டை கேட்டதுமே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சும்மா வேற லெவலில் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேப் பிரதரோட மாவீரன் படமும் ஒரு ஆகஸ்ட் லெவல் தன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எஸ்கேப் பிரதரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் என்னோட கெஸ்ஸிங் படி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்கவே ஏலியன் வந்து நம்ம எஸ்கேப் பிரதரோட டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட மெயின் தீம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம எஸ்கேப் பிரதர் கிட்ட எப்படி இந்த ஏலியன் வருது, இந்த ஏலியனுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு, அதை நம்ம எஸ்கேப் பிரதர் எப்படி பண்ணி வைக்கிறாரு, எஸ்கேப் பிரதருக்கும் இந்த ஏலியனுக்கும் என்னென்ன விதமான எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுது, எப்படிலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதா ஒரு மெயின் கோர் சப்ஜெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம எஸ்கேப் பிரதருக்கு ஜோடியா ராகுல் பிரீத் சிங் தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இவருக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, ஏலியனுக்கும் இவருக்குமான கெமிஸ்ட்ரி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆக போகுது, அந்த ஏலியன் இதுக்கப்புறம் இந்த பூமியிலே இருக்க போகுதா, இல்ல நம்ம எஸ்கேப் பிரதர் வேற எதுவும் பண்ணி அந்த ஏலியனை அவங்களுடைய கிரகத்துக்கு அனுப்ப போறாரா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்கே பிரதர் வந்து இந்த பூமியிலே இருந்து ஏலியன் கூட இருப்பாரா, இல்ல அந்த ஏலியன் கூட அவங்களோட கிரகத்துக்கு போவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி காட்ட போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்றதான் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துக்கு சிஜிங்கிறது ஒரு முக்கியமான ரொம்பவே முக்கியமான ஒரு குவாலிட்டியா இருந்துட்டு இருக்கு. அதை வந்து பேத்தோம் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இது வரைக்கும் ஹாலிவுட்ல பல தரமான படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த படத்தையும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடியூசரான கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த இந்தியன் சினிமாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் படமா, கிட்டத்தட்ட 4500 மேற்பட்ட சீரீஸாக இருக்கக்கூடிய ஒரு படமானது அப்படின்ற மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து பல பெருமையான விஷயங்களும் பல முக்கியமான விஷயங்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் பிசு தட்டினாலும் சும்மா சொல்ல முடியாது, ரொம்பவே அதிகமாக ட்ரோல் பண்ற அளவுக்கான ஒரு மெட்டீரியலா மாறிடும். ஆனா இதை வந்து எந்த அளவுக்குமே தரம் குறையாத அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி வரப்போகுது, இதோட அவுட்கம் எப்படி இருக்கும், இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க, இதுல நம்ம எஸ்கேப் பிரதரோட ரோல் என்னவா இருக்கும், அவருக்கு அவர் கூட இருக்க அந்த ஏலியன் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் மாதிரியே நானும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஐலாண்ட் படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல நல்ல வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.